திமுகக்காரெல்லாம் குட்டு குட்டா இருப்பான். ஓட்டு பிரியாணி ஓட்டு புரோட்டா சாப்பிடுறது, நல்ல ஹோட்டலுக்கு போறது, நல்ல பிரியாணி சாப்பிடுறது, புரோட்டாவை சாப்பிடுறது. ஆனா காசு கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்து பழக்கமே கிடையாது. வீடு அப்படியே இருந்து பழக்கம் பண்ணிட்டாங்க. பணம் கேட்டதுக்கு அந்த வேப்பு அங்க ஹோட்டல் முதலாளியே மூக்கு மூலையை குத்து குத்து முட்டுறான். அவன் கஷ்டப்பட்டு அவர் பணம் போட்டு அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அத ஒரு வித்தா தானே பணம் கிடைக்கும், அந்த உணவுப் பொருள் வித்தா தானே பணம் கிடைக்கும். அதை நீ சாப்பிட்டு தீர்த்துட்டு போயிட்டு அவர் என்ன ஆகுறது? அவரை அடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து பண்ண போற ஒரு தலைவர் அந்த தப்பு செஞ்சவர்களை கண்டிச்சிருந்தா உண்மையான தலைவர். அதை விட்டுட்டு அவர் கட்சிக்காரர் செய்தது சரி என்று கட்ட பஞ்சாயத்து போடுற தலைவர் தேவையா? கட்ட பஞ்சாயத்து தலைவர் இந்த நாட்டுக்கு தேவையா? அதே மாதிரி திமுக கட்சி பாத்தீங்கன்னா பல தவறுகள். அங்க பாத்தீங்கன்னா தென் மாநிலம் தென் மாவட்டத்துல ஒரு தேங்காய் கடைக்கு போய் ஒரு ஒண்டி செல்வரு தேங்காய் வாங்கிட்டு தேங்காய்க்கு பணம் கொடுக்க மாட்டேங்க. கொடுங்க பாருங்க, அது எத்தனை ரூபா இருக்கு? ஒரு 20 ரூபா இருக்கும். 20 ரூபா காசே கொடுக்க மாட்டேங்கிற திமுக காரரு 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாம கோர பசி இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தா விடுவாங்களா? எல்லா கடைக்காரரும் ஜாக்கிரதையா இருந்துங்க. எங்காலுக்கெல்லாம் நோட்டு தூக்கிட்டு வர்றதே இல்லை, நோட்டு தூக்க வர ஆரம்பிச்சிருவாங்க. தப்பி தவிர எங்கால ஓட்டு போட்டீங்க, நீங்க கடை சரியா நடத்த முடியாது. ஏன்னா நோட்டு தூக்கி வந்து வசூலுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. வசூல் செய்யறது தானே பழக்கம். திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படித்தான், எந்த நிகழ்ச்சிக்கு போனா இடைக்கேடை பணம் கொடுக்கணும், அப்பதான் அந்த நிகழ்ச்சிக்கே போவார். அந்த பழக்கம் அந்த கட்சிக்காரர் அப்படி தொட்டி வந்தது, தொத்து நோய் மாதிரி தொட்டு அவர் மறக்கவே முடியாது. தொட்டில் பழக்கம் அதுதான் திமுக. அதெல்லாம் ஊறி போனது, அதே பழக்கத்தை மாற்றவே முடியாது. ஆகவே சட்ட ஒழுங்கு நீங்க சிறப்பா இருக்குது. இன்றைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இங்க ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்கா வரைக்கும் இருக்குது. எல்லாரும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா திமுக வந்தா அது ஆரம்பிச்சிடும், அது ஆரம்பிச்சிடும். ஒரு அமைதியாக இருக்கின்ற மாநிலம் மேலும் வளர்ச்சி அடைகின்ற இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட கட்சிக்கு வாய்ப்பை கொடுத்துடாதீங்க. நிச்சயம் வாய்ப்பு வராது, இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அரசு கலை மற்றும் அறிவு கல்வி கொடுத்திருக்கிறாங்க. உயர்கல்வி படிக்க ஏழை எளிய மாணவர்கள் இன்னைக்கு குறைந்த கட்டணத்துல உயர்கல்வி படிக்கணும், அதையே எங்களுடைய அரசுதான் செய்யுது. அதோட இன்றைக்கு இந்த மாவட்டம் வேளாண்மை நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அந்த ஏரிகள் குட்டாக்கும் அந்த குளமெல்லாம் 12 ஆண்டுமா தூரே வராம இருந்தது, தூரே வராம இருந்தது. அம்மாவுடைய அரசு அந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரி எடுத்து அதற்கு நிதியுதவி அளித்து இன்றைக்கு விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டம் அற்புதமா இன்னைக்கு தொடங்கி ஏரி குளம் எல்லாம் இன்னைக்கு அந்த வண்டல் மண் அள்ளப்பட்டிருக்குது, ஏரி ஆழமா இருக்குது. வண்டல் மண் விவசாயிய நிலத்திற்கு உரமா பயன்படுத்துது. ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுவதை கூட சரியான ஸ்டாலின் அவர்களே அப்படி இல்ல, அடிக்கல் நாட்டுவது நான் தான், திறந்து வச்சது நான் தான். மக்களை குழப்புறது, அத மக்களை குழப்பி எப்படியாவது தேர்தல் ஜெயிச்சு வரும். அதுக்கு என்னென்ன வழி எல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு தப்பான வழியில கண்டுபிடிச்சு இன்றைக்கு அரசியல் மக்களுடைய மனதில இடம் பிடிக்க வேண்டும் துடிக்கிறார். ஏன்னா 10 வருஷமா ஆட்சியில் இல்லை, 10 வருஷமா இவங்க ஆட்சியில வனவாசம் போயிட்டு மக்கள் வனவாசம் அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா நல்லது செஞ்சா தானே மக்கள் ஏத்துக்குவாங்க. நல்லது செய்யறதே கையா திராவிட முன்னேற்ற கழகம். நல்லது என்ற வார்த்தையே அவள் மனதுல வராது. முன்னேற்ற கட்சி
திமுக வேட்பாளர் நாமினேஷன் செய்ய போறார். அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. போக்குவரத்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி அதை தடுத்து நிறுத்த ஒழுங்குபடுத்துறாரு. அவரை பிடிச்சி தள்ளி விட்டு போறாங்க. எவ்வளவு மோசமான செய்தி! அந்த காவல்துறை அதிகாரி சாலையில படுத்து போராட்டம் பண்ற. பாருங்க காவல்துறையுடைய நிலை என்ன பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாடு தாங்குமா? காவல்துறைக்கே இப்படிப்பட்ட கதினா மக்களுக்கு எப்படி என்பதை எண்ணி பாருங்க. அராஜகம் முடிச்ச கட்சி, அடாவடி பண்ணின்ற கட்சி, ரவுடித்தனம் பண்ற கட்சி, திமுக கட்சி.